வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மயிலத்தமிழ் மேய்ச்சல் திரைக்காணியை யாரும் சட்டவிரோதமாக அபகரிக்க முடியாது. சிங்கள மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்கிறார் கிழக்கு ஆளுநர். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யாழில் போராட்டம். முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு காசாவிலும் இடம்பெறுவதாக தெரிவிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலை படுகொலை நினைவு தினம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கோரிக்கையை புறக்கணித்து இசை நிகழ்ச்சி. தமிழகத்திலிருந்து திமுகவை அழிக்க முடியாது. பாஜக அதிமுக கூட்டணி முறிவு நாடகம் என ஸ்டாலின் தெரிவிப்பு. காசா மீதான தாக்குதல்களை நிறுத்தக்கோரி பல்வேறு நாடுகளில் போராட்டம். 20 நிவாரண வண்டிகளும் அனுப்பி வைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 2024 ஆண்டு அரசியல் யாப்புக்கு அமைக்க நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பேராளர் மாநாட்டில் வைத்து ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பொது தேர்தல் இடம்பெறும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். இலங்கையில் இனம் மற்றும் மதங்களை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிகளை யாரும் சட்டவிரோதமான முறையில் அபகரிக்க இடமளிக்க முடியாது என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மயிலத்தமடுவில் உள்ள மேய்ச்சல் திரை காணிகள் சிங்கள மக்களுக்கு சொந்தமானது எனவும் அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுவது இன முரண்பாட்டை ஏற்படுத்தும் எனவும் சிங்கள பேரினவாதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்திய கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் சட்டவிரோத காணி அபகரிப்பில் இனங்களையோ மதங்களையோ காரணம் கூற வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் வந்து அரசாங்க இடத்த வந்து அது சிங்கள மக்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், கிறிஸ்டியன் மக்களாக இருக்கட்டும், யார் போய் அரசாங்க இடத்த வந்து கைப்பற்றினாலும் இல்லீகலான முறையில் போயிட்டு அதை எடுக்க போனாலும் கண்டிப்பாக வந்து அவங்க மீது சட்டங்கள் ஒரே விதியாக தான் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இவர்கள் வந்து இப்போ கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் சிங்களர்கள், நாங்கள் வந்து இடத்த எங்களோட இடத்துலேருந்து எங்களை வெளியே போக சொல்கிறாங்க. அது வந்து ஒரு முற்றிலும் ஒரு தவறான விஷயம். இவங்களோட தனியார் இடங்களாக இருந்தால் கண்டிப்பாக அரசாங்கம் அதில் தலையிட போகிறதில்ல. அரசாங்க இடத்துக்குள்ளே வந்து யார் உள்ளே போனாலும் இதை வந்து மதங்களை வந்து முன்னாடி போட்டு நாங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவங்க இங்கே வெளியே அனுப்புறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாகரிகமான ஒரு செயல்பாடாக நான் கருதலை. பொதுவாக நான் என்ன இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, காணிகள் வந்து ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, விவசாயம் பண்ணுறவங்களும் பால் பண்ணையில் இருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த யுத்தத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சிங்கள கிராமங்களில் இருந்த சிங்கள மக்கள் இருந்திருந்தால் அவங்களோட டீட்டெயில்ஸை கச்சேரியில் இருக்கும், அதை எடுத்து அவங்களுக்கு அந்தந்த இடங்கள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறார். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் அது இல்லாமல் பிற மாவட்டங்கள்லேருந்து பிற மாகாணங்கள்லேருந்தும் வந்து இடங்களை பிடிக்கிறவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணணும்னு வந்தால் அந்தந்த மாவட்டங்கள் அவங்கள இருக்கிற பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாவட்டங்களும் அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாகாணங்களே அவங்களுக்கு மாற்று இடங்களை வழங்க சொல்லி தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி பால் பண்ணையாளர்களும் தெரிவிச்சிருக்கிற, அவங்களும் இப்போ எந்த இடமும் பிடிக்க முடியாது பால் மாடு வளர்க்குறதுக்காண்டி. அவங்களும் தெரிவிச்சிருக்காரு என்னென்னா, இந்த அனாவசியமாக இந்த இடத்த பிடிச்சவங்களெல்லாம் வந்து வெளியே ஏற்றிடுவாங்க, திரும்ப பழைய மாதிரியே வந்து மாடுகளுக்கு வந்து மேய்ச்சலுக்கு ஈடுபடலாம். அதே மாதிரி அது வரைக்கும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை மாதிரி ஒன்று வழங்குறதுக்கு, பால் மாடுக்கு உணவு பெற்றுக் கொடுக்கறதுக்கு. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒரு ரொம்ப நியாயமாக தான் ஜனாதிபதி அவர்கள் செயல்பட்டுருக்கிறாரு. இவங்க வந்து அரசாங்க இடத்த போய் வந்து கைப்பற்றுறதுக்கு வந்து நாங்கள் இந்த இனத்தை சேர்ந்தவங்களால ஜனாதிபதி எங்களை வெளியே போடுறது, அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான கருத்து. இதில் வந்து தமிழ் சிங்களம் முஸ்லீம்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாகரிகமான செயல் கிடையாது. யாராச்சும் அரசாங்கம், இந்த அரசாங்க காணி எல்லாத்துக்கும் சொந்தம், இலங்கையில் மட்டும்தான் அரசாங்க காணியை பாதுகாக்கிறது ஆர்மி போலீஸ் எல்லாம் போடுறது, அந்தந்த நாடுகள் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் பாதுகாக்கிறாங்க மற்ற நாடுகளில். ஸோ இந்த ஒரு ஒரு கலாச்சாரத்துக்கு சென்றது வந்து நம்ம திருப்பி மீள பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இலங்கையின் முள்ளிவாய்க்காலில் 2009 எவ்வாறு தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்களோ அதேபோன்று தற்போது காசாவில் மக்கள் படுகொலை செய்யப்படுவதாக தமிழ் கட்சிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே காசா மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த சர்வதேச நாடுகள் முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். அன்று முள்ளிவாய்க்கால்
காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்டுள்ள பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் வகையில் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று காலை 10 மணியளவில் யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொது அமைப்புகள், குடிசார் சமூகத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீல் அரசாங்கத்தினதும் அதன் மேற்குலக நாடுகளினதும் அரசியல் பொருளாதார நலன்களுக்காக காசா மக்கள் பலியாக்கப்பட்டு வருவதை கண்டிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கொல்லப்படுகின்ற காசா மக்களுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக, ஒடுக்கப்படும் இனத்துக்காக, இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஈழத்தமிழர்கள் எவ்வாறு முள்ளிவாய்க்கால் எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார்களோ, அழிக்கப்பட்டார்களோ, ஆஸ்பத்திரிகள் மீது குண்டு வீசப்பட்டதோ, அதே போலதான் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கிலே, இன்னும் லட்சத்தை எட்டக்கூடிய விதத்திலே படுகொலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த முற்றுகை ஓய்வதாக தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய எதிர்ப்பு போராட்டங்கள் மிக உச்சமாக நாங்கள் இந்த செய்தியை திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறோம். அது பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நாடு உருவாகுவதை எல்லோரும் உறுதிப்படுத்தாத வரை மத்திய கிழக்கிலோ, அதே போல இந்த பகுதிகளிலோ, பலஸ்தீன பகுதியிலோ நிரந்தரமான சமாதானத்துக்கு வழியே இல்லை என்பதை இஸ்ரேல் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலுடைய இந்த அடாவடித்தனமான நடவடிக்கைகளை, இந்த படுகொலைகளை, அரச பயங்கரவாதத்தை அவர்கள் நிறுத்த வேண்டும். இந்திய அமைதி காக்கும் படையினரினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட யாழ் போதனா வைத்தியசாலை பணியாளர்களின் 36வது நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தலைமையில் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்திய அமைதி காக்கும் படையினர் கடந்த 1987 அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் புகுந்து நோயாளிகள், தாதிகள், மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது நடத்திய தாக்குதலில் 68 பேர் வரை படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36வது ஆண்டு நினைவு தினம் யாழ்போதனா வைத்தியசாலையில் இன்றைய தினம் நினைவு கூறப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் யாழ்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி, வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர், வைத்தியர்கள், உத்தியோகஸ்தர்கள், தாதியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அஞ்சலி நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்தோருக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் அவர்களின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதேவேளை இந்திய ராணுவத்தினரினால் படுகொலை செய்யப்பட்ட யாழ் போதனா வைத்தியசாலை பணியாளர்களின் 36வது நினைவு தினம் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரினால் நினைவு கூறப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் சுடரேற்றி மலர் தூவி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த அஞ்சலி நிகழ்வில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனினால் யாழ்ப்பாணத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட இசை நிகழ்ச்சியை பிரிதொரு தினத்திற்கு மாற்றுமாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்த போதிலும் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தினரினால் யாழ் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை சம்பவத்தின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் தினம் இன்று நினைவு கூறப்படும் நிலையில் இசை நிகழ்ச்சியை பிரிதொரு தினத்திற்கு மாற்றுமாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனுக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்திருந்தது. யாழ்ப்பாணத்தில் துயரம் மிகுந்த இன்றைய நாளில் இசை நிகழ்ச்சியை பிரிதொர தினத்திற்கு மாற்றுமாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுத்திருந்தது. குறித்த நாட்களை இளைஞர்களுக்கான மகிழ்ச்சிகரமான களியாட்ட நாட்களாக இலங்கை இந்திய அரசு மாற்றியமைக்க முயல்வதாகவும், எனவே இசை நிகழ்ச்சியை நடத்துவது படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் உறவுகளை அவமதிக்கும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அனுப்பிய கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது. எனினும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கோரிக்கையை புறக்கணித்து ஜாழ்காணம் எனும் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. தென்னிந்திய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தலைமையிலான குழுவினரின் யாழ்காணம் எனும் மாபெரும் இசை நிகழ்ச்சி இன்று மாலை யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் நடைபெற்று இந்த இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தென்னிந்திய பிரபலங்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தனர். இந்த இசை நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் முற்றவெளியில் கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நவீனி அக்கா,
பகியங்க நிகில் வசித்து வரும் ஆதிவாசிகள் முதல் தடவையாக யாழ் மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். ஆதிவாசியின் தலைவர் குருவலத்து வர்மே வலத்த தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் தனியார் விருந்தினர் விடுதியில் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஆதிவாசி குழுவினர் யாழ்ப்பாணத்தில் நல்லூர், கோட்டை உட்பட பல்வேறு இடங்களை பார்வையிட்டுள்ளதுடன் நாளை நயினாதீவுக்கும் செல்ல உள்ளனர். ஒருவர் மீது தற்பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தாக்குதலாக கருதப்படாது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தாக்கப்பட்டமை குறித்து தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் கருத்து வெளியிட்ட கட்சியின் இளைஞர் பிரிவின் துணைத் தலைவர் ரெஹான் ஜெயவிக்ரம இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் டயானா கமகி நாடாளுமன்ற வளாகத்தில் தாக்கப்பட்டமை குறித்து சமூக ஊடகங்களிலும் பல செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமது கட்சியின் உறுப்பினரான சுதித் சஞ்சய் பெண்களை மதிக்க தெரிந்தவர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர் பிரிவின் துணைத் தலைவர் ரெஹான் ஜெயவிக்ரம தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தாம் தனிப்பட்ட ரீதியில் சுஜித் சஞ்சயிடம் பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்போது தம்மை தாக்க டயானா கமகி முயன்றதாகவும் தற்பாதுகாப்புக்காக அதனை தாம் தடுத்ததாகவும் சுஜித் சஞ்சய் கூறியதாக ரெஹான் ஜெயவிக்ரம குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் ஒருவரை உடல் ரீதியாக தாக்க முற்படும் போது அதனை தடுக்க முயற்சிப்பது தற்காப்பு எனவும் இதற்கு ஆண் மற்றும் பெண் எனும் பாலினத்தை அடிப்படையாக கொண்டு ஏதும் கூற முடியாதெனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது கட்சி உறுப்பினரான சுஜித் சஞ்சயை தாக்க டயானா கமகி முயற்சித்தமை தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் தற்போது பரவுவதாகவும் இதன் மூலம் அவர் குற்றமற்றவர் என்பது நிரூபணமாவதாகவும் ரெஹான் ஜெயவிக்ரம தெரிவித்துள்ளார். டயானா கமகி வார்த்தைகள் மூலம் சுஜித் சஞ்சயை துஷ்பிரயோகப்படுத்தியதாகவும் அவரை தாக்க முயன்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்பாதுகாப்புக்காக சுஜித் சஞ்சய் டயானா கமகியை தள்ளிவிட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் இளைஞர் பிரிவின் துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்றத்தில் தாம் தாக்கப்பட்டதாக டயானா கமகி வெலிக்கடை காவல் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த காவல் நிலையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சுக்கு முன்பாக எதிர்வரும் 24ஆம் தேதி ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க சம்மேளனம் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக அதன் பிரதி இணைப்பாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள பாடசாலைகளின் செயற்பாடுகளுக்கு போதுமான நிதி வழங்கப்படாமை பாரிய பிரச்சினையாக மாறியுள்ள நிலையில் பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதன் காரணமாக ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க சம்மேளனம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளது. ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவால் அனுமதி வழங்கப்பட்டு மின்சார கட்டண அதிகரிப்பை எதிர்த்து சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளவுள்ளதாக மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் எம்டிஆர் அதுல தெரிவித்துள்ளார். மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பான ஆணைக்குழுவின் ஆலோசனையின் போது 90% அதிகமான மக்கள் அதனை அதிகரிக்க வேண்டாம் என கோரியுள்ள நிலையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நேற்றைய தினம் அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டாம் என மக்கள் முன்வைத்த கோரிக்கையை மீறி ஆணைக்குழு செயற்படுவதாக மின்சார பாவனையாளர் சங்கத்தின் தலைவர் எம்டிஆர் அதுல குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் பொதுமக்களிடம் பெற்றுக்கொண்ட கருத்துக்கள் இதுவரை ஆராயப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான வைப்பு பணத்தொகையை அதிகரிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் வேட்பாளர்களிடமிருந்தும் சுயேட்சை வேட்பாளர்களிடமிருந்தும் அதிகரிக்கப்பட்ட புதிய தொகை வைப்பு பணத்தொகையாக அறவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு 50,000 ரூபாய் என்ற வைப்புத் தொகையை 26,00,000 ரூபாயாக அதிகரிப்பதற்கான யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது. சிஹெச்சி வேட்பாளருக்கான வைப்புத் தொகை 75,000 ரூபாயிலிருந்து 31,00,000 ரூபாயாக அதிகரிக்கப்படவுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மயிலத்தமடு மேய்ச்சல் திரைக்காணியை யாரும் சட்டவிரோதமாக அபகரிக்க முடியாது. சிங்கள மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்கிறார் கிழக்கு ஆளுநர். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யாழில் போராட்டம். முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு காசாவிலும் இடம்பெறுவதாக தெரிவிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலை படுகொலை நினைவு தினம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கோரிக்கையை புறக்கணித்து இசை நிகழ்ச்சி. தமிழகத்திலிருந்து திமுகவை அழிக்க முடியாது. பாஜக அதிமுக கூட்டணி முறிவு நாடகம் என ஸ்டாலின் தெரிவிப்பு. காசா மீதான தாக்குதல்களை நிறுத்தக்கோரி பல்வேறு நாடுகளில் போராட்டம். 20 நிவாரண வண்டிகளும் அனுப்பி வைப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற மதனிகத்தளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.